வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோரி தமிழ். இன்றைக்கி நம்மளால் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆக்சுவலாக நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு கம்பாரிசன் ரிவ்யூ தான். அந்த கம்பாரிசன் ரிவ்யூ எந்த ரெண்டு வண்டிக்குன்னா, அதை நீங்கள் தமிழ்நிலையே பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நான் ஒரு தாட்டி சொல்கிறேன், கவாசக்கியோட ZX-Rக்கும் பிஎம்டபிள்யூட S1000RR-க்கும் ஒரு கம்பாரிசன் ரிவ்யூ தான். இந்த கம்பாரிசன் ரிவ்யூவில் இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் எவ்வளோ, இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் எவ்வளோ, இதில் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அதிகமாக இருக்குது, இதில் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அதிகமாக இருக்குதான்ற மாதிரி, ஆக மொத்தத்தில் இந்த ரெண்டு வண்டியில் எது பெஸ்ட்ன்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்ப்போம். பார்க்குறது முன்னாடியே சின்ன ஒரு கொஸ்டின் தெரியும், அதுக்கு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணேன், சாரிப்பா இப்போ ஒயிட் கலர், அந்த ஒயிட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி தட்டி விட்டீங்கன்னா எங்களோட ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உதவியமா இருங்க. ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் இருக்குப்பா. சரி இப்போ அதிகமாக சம வீடியோக்குள்ள போகலாமா. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோரி தமிழ். இரு இன்னமும் மறந்து ஹே போடா கடிச்சு. ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த வண்டிங்களோட டிசைன். வண்டிகளோட டிசைனை பொறுத்தளவுக்கு நான் என்னங்க சொல்கிறது, ரெண்டுமே ரெண்டு கண்ணு மாதிரி லட்டு லட்டான டிசைனோட இருக்குது. அதுவும் குறிப்பாக நம்ம பிஎம்டபிள்யூட S1000RR, யோ அது வேற லெவலு. அதுக்கடுத்து நம்ம கவாசக்கியோட ZX, அதோட டிசைனுமே சும்மா அப்படி இப்படின்னு செம மாசாக தான் இருக்குது. அதனால் இந்த ரெண்டு வண்டியோட டிசைனில் எனக்கு இதான் பெட்டர் இதான் பெட்டர்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரெண்டு வண்டியோட டிசைனுமே சூப்பராக தான் இருக்குது. அதனால் வண்டியோட லுக்ஸ் விஷயத்தில் நான் உங்ககிட்டே கொடுக்குறேன், கமெண்ட் லீவ் பண்ணுங்கள், பார்ப்போம் இந்த ரெண்டு வண்டியில் எதுக்கு ஃபேன் பேஸ் அதிகமாக இருக்காங்கன்னு பார்ப்போம். சரி ஓகே, அதுக்கடுத்து நம்ம இதுலேயும் இந்த சீட்டிங் கம்ஃபர்ட்டு, ரைடிங் கம்ஃபர்ட்டு, அந்த சஸ்பென்ஷன் அது மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கணுமாண்ணா, அது மாதிரி விஷயங்கள்லாம் நிச்சயமாகவே இந்த வண்டிகளில் சுமாராக தான் இருக்கும். ஏன்னா எல்லாமே ஸ்டிஃபாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் வண்டி, பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக போகிற வண்டியில் எல்லாத்துமே சஸ்பென்ஷன் ஸ்டிஃபாகவும் சீட்லாம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். ஏன்னா வச்சிங்கன்னா இந்த வண்டி உருவாக்கானதுக்கான நோக்கம் ஒன்றும் லாங் டிரைவ் போகிறதுக்கோ, சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கோ, இல்லை கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ணுறதுக்கோ இல்லை. இந்த வண்டி உருவானதுக்கு முழு முழுக்க காரணம், இதை மாதிரி ட்ராக் ரேஸ்லேயோ இல்லை ட்ராக் ரேஸ்லேயோ இறங்கி எதிர்க எப்படியாப்பட்ட பைக் இருந்தாலும் அதை ஒரு கை பார்க்கணும். அதனால் நம்ம இந்த சூப்பர் பைக் கம்பேரிசன் விஷயத்தெலாம், இந்த சஸ்பென்ஷன், சீட்டிங், இது மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பார்க்க போகிறதே இல்லை. பெரிய பெரிய முக்கியமான விஷயங்களை மட்டும் பார்த்துட்டு அப்படியே தீர்வு கொடுப்போம். சரி ஓகே, டிசைன் விஷயத்தில் உங்ககிட்ட முடிவு கொடுத்தாச்சு. சரி ஓகே, அதனால் இப்போ நம்ம ஃபீச்சர்ஸ் பார்ப்போம். ஃபீச்சர்ஸை பொறுத்த அளவுக்கும் இந்த ரெண்டு வண்டியிலுமே விரல் விட்டு எண்ண முடியாத மாதிரி அவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது. சும்மா இப்போதைக்கு எக்ஸாம்பிளுக்கு இந்த ரெண்டு வண்டியிலையும் எந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரைலர் கொடுக்குறேன். அது என்ன வச்சுங்களா, ரைடிங் கண்ட்ரோல், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், அதுக்கடுத்து குவிக் ஷிஃப்ட், அதுக்கடுத்து வீலிங் கண்ட்ரோல், க்ரூசிங் கண்ட்ரோல், அதுக்கடுத்து லேன் ஆங்கிள் சென்சார், அது மாதிரி இன்னும் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. அதனால் ஃபீச்சர் செக்மெண்ட்டுமே ரெண்டு பேரும் ஈக்குவல்னே வச்சுப்போம். ஏன்னா ரெண்டு பேர்கிட்டையும் ஏராளமான ஃபீச்சர்ஸ் இருக்குன்றதுனால இவங்க தான் பெஸ்ட் இவங்க தான் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியல. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரைட்டாக இன்ஜின் செக்மெண்ட்டில் போவோம். இப்போ தான் ஆரம்பிக்குதே உண்மையான கம்பாரிசன். இன்ஜின் செக்மெண்ட்டில் ஃபஸ்ட் நம்ம இந்த கவாசக்கியோட ZX-Rயே பார்த்துக்கோம். கவாசக்கியோட ZX-Rல யூஸ் பண்ணிங்க இன்ஜின் பார்த்தோம்னா ஒரு 998cc 4 சிலிண்டர் 4 வால் லிக்விட் கூல்டு இன்ஜின் தாங்க நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட நம்மளுக்கு ஒரு 6-speed கியர் பாக்ஸ், ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச், கிக் ஷிஃப்டர், இது மாதிரி எல்லா டெக்னாலஜி இருக்குது. இந்த கிக் ஷிஃப்டர்னா ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வந்து டப் டப் டப்னு ஒரே அட்டம்ப்ட்டில் ஒரு 4-5 கியர் ஏற்றலாம். இந்த ஃபீச்சர் வந்து இப்போ புதுசாக வந்திருக்கேமா R15 MT15 கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அதில் நம்மளுக்கு அப்ஷிஃப்ட் மட்டும்தான் உண்டு. இந்த வண்டியில் அப்ஷிஃப்ட்டும் உண்டு, டவுன் ஷிஃப்ட்டும் உண்டு. அதுதான் சூப்பர் பைக். சரி ஓகே, அதுக்கடுத்து இந்த இன்ஜினாக பார்த்தோம்னா 200.21 BHP பவர்ஸையும் 114.9 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்குமே ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. பிஹெச்பி அண்ட் நியூட்டன் மீட்டரே நூற்று கணக்கில் இருக்கே. அப்போ வண்டியோட டாப் ஸ்பீடு எவ்வளோ இருக்கும் ஆமாங்க, இந்த வண்டியோட டாப் ஸ்பீடுன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன் 299 போய் சாலிடாக லாக் ஆகுது. அப்ராக்சிமேட்டாக நீங்கள் ஒரு 300 வச்சுலாம், பட் ஆனால் வண்டி ஸ்டாண்டர்டாக போய் 299 லாக் ஆகுது. அதில் ஒரு வேலை கேப் புக் பண்ணி வச்சுருக்கோம் உங்களுக்கு. இந்த இதனோட ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன் 0-60 வெறுமே 2.8 seconds அடிக்கும், 0-100 வெறுமே 3.3 seconds, 0-200 வெறுமே 7.47 seconds. நம்ம ஊர் நார்மல் பைக்லாம் 40 வர நேரத்தில் இது 200 தொற்றும் பொழுது. பயங்கரமான ஒரு ஆக்சிலரேஷன், இந்த பயங்கரமான ஆக்சிலரேஷனுக்கு ஏற்ற மாதிரி சூப்பர் வெல் ஸ்டேபிளான ஒரு ஹேண்டிலிங்குமே கொடுத்துருக்காங்க. ஆமாம், நம்மளுக்கு ஹேண்டிலிங், ஸ்டெபிளைசர், அதை மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்து இந்த வண்டியோட ஹேண்டிலிங்குமே வேற லெவலில் தான் இருக்கு. ஆக மொத்தத்தில் ஒரு சூப்பர் ஸ்போர்ட்டியான ஒரு மிஷின், அது கூட ஒரு வேற லெவல் ஆக்சலரேஷன். சரி ஓகே, இப்போ நம்ம இந்த பிஎம்டபிள்யூட S1000RR-ஓட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் கேட்போம். இதில் யூஸ் பண்ணிக்கிறதுமே ஒரு 1000cc 4 சிலிண்டர் 4 வால் லிக்விட் கூல்டு இன்ஜின் தாங்க நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவே நம்மளுக்கு ஒரு 6-speed கியர் பாக்ஸ் தான், இந்த ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச், கிக் ஷிஃப்டர், அது மாதிரி விஷயங்கள்லாம் இதுலேயும் வந்ததுன்றதுனால கீரன்ஸ் கிளச்சில் ரெண்டு பேருமே ஈக்குவல் தான். அதுக்கடுத்து இந்த வண்டியாலன்னு பார்த்தோம்னா 200
106.51 bhp 113 newton meters of torque bhp zx இது ஒரு 6 bhp கிட்ட அதிகமா இருக்கு newton meters torqueல வந்து அது வந்து 1 newton meters torque கிட்ட அதிகமா இருக்கு அப்படிን பாக்கும்போது performance balance ஆயிடுன்னு நினைக்கிறீங்க பட் ஆனா இந்த டீல டாப் ஸ்பீடுன்னு பார்த்தோம்னா வச்சீங்களா ஒரு 303 km per hour வரைக்கும் ரீச் பண்ண முடியுது பட் நம்ம zx ன்னு பார்த்தனா சாலிடா போய் 299 ல லாக் ஆகும் பட் ஆனா இந்த வண்டியால அதை விட ஒரு 4 3 km கிட்ட அதிகமா போக முடியுதுனால டாப் ஸ்பீடு விஷயத்துல நம்ம BMW s1000rr க்கு தான் பாயிண்ட் ஓகே அதுக்கு அடுத்து இந்த வண்டியோட acceleration பார்த்தனா 0 to 60 வெறுமே 2.96 seconds சொல்ல போனா நம்ம zx இதை விட கொஞ்சம் சீக்கிரமா அடிக்குது பட் ஆனா இது பெரிய இம்பாக்ட் இல்ல ஏனா அந்த பாயிண்ட் கீழ இருக்கறனால அதை பேச தேவையில்லை அதுக்கு அடுத்து 0 to 100 பார்த்தனா வச்சீங்களா நம்ம BMW வந்து 5.27 செகண்ட்ஸ் எடுத்துக்குது பட் நம்ம கவாசாகி வெறுமே 3 செகண்ட்ஸ்ல அடிச்சுது அது 3.3 செகண்ட்ஸ் அதனால 0 டு 100 னு வரும்போது நிச்சயமாவே நம்ம zx பெஸ்டா இருக்குது பா சரி ஓகே அதுக்கு அடுத்து இந்த 0 டு 200 0 டு 200 போறத அளவுக்கு பார்த்தனா வச்சீங்களா நம்ம BMW s1000rr 0 டு 200 வெறுமே 6.55 செகண்ட்ஸ்லயே அடிச்சிருது பட் நம்ம zx னு பார்த்தோம்னா வச்சீங்களா அது 0 டு 200 7.47 செகண்ட்ஸ் வரைக்கும் எடுத்துது திட்டத்தட்ட ஒரு 1 செகண்ட் அதிகம் நம்ம BMW விட அப்படிን பாக்கும்போது நிச்சயமா இனிஷியல் பிக்கப்ல நம்ம zx தான்ப்பா பெஸ்டா இருக்கும் ஏனா லோ எண்ட்ல பவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால வண்டி ஈஸியாவே 0 டு 100 0 டு 60 எல்லாம் சும்மா அப்படி தட்டி விட்டு பறக்குது பட் ஆனா நம்ம 200 கிட்ட போகும்போதுன்னு பார்த்தோம்னா வச்சீங்களா அங்க கொஞ்சம் நம்ம இவன் வந்து zx வந்து போய் 299 ல லாக் ஆயிடுவான்றதுனால அதோட ஆக்சலரேஷன் அங்க கம்மியாகும் பொழுது பட் ஆனா நம்ம BMW s1000rr வந்து ஒரு 200 பிளஸ் போறதுனால வண்டி நிச்சயமாவே கொஞ்சம் அப்படியே போகுது நல்லா ஸ்டன்னிங்கா அப்படின்னு இருந்தாலுமே ஆக்சலரேஷன்ல எனக்கு பெட்டரா தெரியுதுன்னு பார்த்தோம்னா இந்த zx தான் ஏன்னா 0 டு 100 அதை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே சீக்கிரமா அடிச்சிருது ஆனா டாப் ஸ்பீடு விஷயத்துல நிச்சயமா நம்ம BMW s1000rr தான் வின்னர் ஏன்னா வச்சீங்கன்னா நம்ம zx சாலிடா போய் 299 ல லாக் ஆகுது நான் ஏகப்பட்டதாடி பார்த்துட்டேன் நான் வீடியோவில் தான் பார்த்தேன் நேரிலான சத்தியமாக ஓட்டி பார்க்குறேன் அதுலன்னு பார்த்தோம்னா எல்லா வண்டியுமே போய் 299 தான் லாக் ஆகுது அந்த 299 மேலே ஒரு இன்ச்சு கூட ஸ்பீடு ஏற மாட்டேங்குது அது கேப் பண்ணிட்டாங்க பொழுது அந்த லெவல் ஆனால் நம்ம BMW நிச்சயமாகவே 303 கிலோமீட்டர்ஸ் பர் ஹார் வரைக்கும் போக முடியுதுன்றனால டாப் ஸ்பீடு விஷயத்தில் நம்ம BMW s1000rr பாயிண்ட் பா சரி ஓகே இந்த இன்ஜின் செக்மெண்ட்மே பார்த்து முடிச்சாச்சு இப்போ நம்ம அதை பிரேக்கிங் பார்த்துட்டு அப்படியே ப்ரைஸ் பார்த்துருவோம் பிரேக்கிங்கை பொறுத்த அளவுக்கு இதுலேயுமே பெருசாக சொல்ல தேவையில்லை ரெண்டுத்துலேயுமே ஃப்ரண்ட்ல வந்து டுவெல் டிஸ்க் தான் பேக்கில் டிஸ்க் தான் அதுக்கடுத்து டுவெல் சேனல் ஏபிஎஸ் தான் அந்த என்னென்ன சிஸ்டம் இருக்குதோ அது எல்லா சிஸ்டமும் இந்த வண்டியில் இருக்குதுப்பா பிரேக்கிங் விஷயத்தில் இந்த ரெண்டு வண்டியுமே குறை சொல்கிற மாதிரில பக்காவான பிரேக்கிங் இந்த ரெண்டு வண்டியிலுமே யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகே அப்படியே இப்போ லாஸ்ட்டாக ப்ரைசிங் பார்த்துட்டு வீடியோ முடிச்சுவோம் ப்ரைசிங்கை பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோம்னா வச்சுக்கலாம் நம்ம BMW s1000rr ஃபஸ்ட்டு பார்த்துருமா இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் எவ்வளோ அளவு வருதுன்னா இந்தியாவில் 27 lakhs கிட்ட வருதுங்க ஊருக்கு ஏற்ற மாதிரி ஒரு 40,000-50,000 ஏறி இறங்கும் அதை பார்த்துங்க அது இல்லாமல் அப்படி இப்படின்னு டேக்ஸ் அது இதுன்னு கொஞ்சம் போடுவாங்க அது இல்லாமல் இந்த வண்டி வாங்கினீங்கன்னா நீங்கள் 2-3 சலானாவது வாங்கணும் சும்மா விளையாட்டு சொன்னேன் தப்பாக எடுத்துக்கிறீங்க சரி ஆக மொத்தத்தில் 27,43,458 ரூபா கொடுத்து இந்த வண்டியை வாங்குறது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஹை ஸ்பீடு விரும்பி நான் ஒரு சூப்பர் பைக் தான் ஓட்டுவேன்னு நினச்சிங்கன்னா அப்போ இது ஒர்த்து அது இல்லாமல் இந்த 27 lakhs வந்து அந்த வண்டியில் இருக்கிற விஷயங்களுக்கு ஒரு ஒர்த்தான ப்ரைசிங் தான் சரி இப்போ நம்ம இந்த zx-ஓட ப்ரைசிங் பார்ப்போம் சரி ஓகே இப்போ இந்த கவாசாகி zx-ஓட ஆன் ரோட் ப்ரைஸ்னு பார்த்தோம்னா வச்சுக்கலாம் இது 1,26,606 ரூபாய் இந்த ப்ரைசிங்குமே நிச்சயமாக ஊருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஏறி இறங்கும் அதையுமே நீங்கள் பார்த்துங்க சொல்ல போனால் ஒரு ஃபுல் ஃபேரிங் டிசைன் அதுவும் சூப்பர் ஸ்டன்னிங்கான ஒரு டிசைனில் ஒரு சூப்பர் பைக் எடுக்குன்னு நினச்சிங்கன்னா அதை அஃபோர்டபுள் இதுதான் இருக்கு இல்லையே ஒரு அஃபோர்டபுள் சூப்பர் ஃபோர்ட் பைக் அதுவும் ஃபுல் ஃபேரிங் ஏண்டா 1,800,000 அஃபோர்டபுள் ஆனால் சூப்பர் பைக் செக்மெண்ட்டுக்கு 1,500,000 அஃபோர்டபுள் தாங்க அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாகவே ப்ரைசிங் செக்மெண்ட்டில் நம்ம கவாசாகியோட zx-க்கு தான் பாயிண்ட் ஆக மொத்தத்தில் இந்த வீடியோவை நம்ம எங்கேயே முடிச்சாச்சு இந்த ரெண்டு பைக்கில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் லீவ் பண்ணுங்க சரி ஆல் தான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பை பை சி யூ சி யூ சி யூ லேட்டர்